simplification of expression using boolean techniques paaka porudhu ipo inda expression eppadi simplify pandradun paakalam y is equal to ipo idhula a b c bar d bar irukke idhula a bar b c bar d d bar nu irukke adanalai idhula inda b c bar d bar velila edukalam b c bar d bar velila eduthutona idhula irukkuradhu inge இதெல்லாம் ஏ பார் இருக்கு ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரெண்டு டம்ல பார்த்தோம்னா இந்த பி சி டி பார் ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கு வெளியில எடுக்கலாம் பி சி டி பார் இதுல எடுத்துட்டோம்னா இங்க வந்து ஏ பார் இருக்கு இதுல ஏ இருக்குது ஏ பார் ஏ + ஏ பார் 1 ஏ பார் + ஏனாலும் 1 தான் இப்ப மீதி இருக்குறதை எழுதிக்லாம் b c bar d bar plus in the term la b c d bar ipo idhula b d bar poduva irukudhu b d bar adu veli edupom veli eduthutona inge c bar irukudhu idhula c ipo c bar plus c 1 appo meedhu namakku varadhu b d bar तो y is equal to b d bar அடுத்து பாப்போம் y is equal to இதல மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியது முதல்ல பண்ணிரலாம் இந்த ab அப்படியே எழுதிக்கலாம் இதல மல்டிப்ளை பண்ணும்போது ab + ac நம்ம b ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா b into b b b into c b c இப்ப ab + ab ab + ஏசி அப்படி எழுதிக்கலாம் பி ப்ளஸ் சி இருக்கு இல்லையா அதில் பி வெளியே எடுத்துருவோம் பி வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் 1 பி சியில் பி எடுத்துட்டோன்னா சி ஸோ ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் 1 ப்ளஸ் சி 1 இப்போ பி மட்டும் வரும் பி இங்கே போட்டுக்கிடலாம் இப்போ ஏபி ப்ளஸ் பி இருக்கு இல்லையா அதிலிருந்து பி வெளியில் எடுக்கலாம் अब एब इंगे ए अगे बील बी एट प्लस एसी अब बी बी इंट ए प्लस वन वो इंगे एसी अी प्लस एसिन आंसर वाई इज इक्वल बी प्लस एसी அடுத்தது பார்ப்போம் y is equal to a b bar d இதில் பொதுவாக என்ன இருக்குதுன்னா b bar தான் இருக்குது b bar வெளியே எடுக்கலாம் ஸோ இதில் ad இருக்குது ஸோ ஏவும் பொதுவாக தான் இருக்குது இப்போ ஏவும் வெளியே எடுத்துடலாம் இப்போ a b bar போனால் மீதி இங்கே வர்றது இங்கே d மட்டும் இருக்கும் இதில் a b bar எடுத்தது போக மீதி இருக்கிறது d bar ஸோ ஏபி பார் டி ப்ளஸ் டி பார் வந்து 1 அப்போ ஏபி பார் தான் ஆன்சர்